ஹாய் ஹலோ வணக்கம் தமிழா, நான் உங்கள் பட்ஜெட் தமிழா அரவிந்த். நான் உங்கள் பட்ஜெட் தமிழா சதீஷ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடியிலே ரொம்ப வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிறது. அதாவது ரொம்ப வருஷமானா 10-20 வருஷம் இல்லைங்க, 92 வருஷமாக ஒரு தேட்டர் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அது நம்ம ஸ்ரீ பாலகிருஷ்ணா டாக்கீஸ் மட்டும்தான். இப்போ தான் ரீசெண்டாக ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சுது. அதாவது 1 இயர் ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சு 1 இயர்லேயே ஒரு ஃபினாமினல் க்ரோத் அடைஞ்சது நம்ம தேட்டர் மட்டும்தான். நம்ம தூத்துக்குடியிலே நம்பர் 1 சஃபிஸ்டிகேட்டடான தியேட்டர்னா நம்ம ஸ்ரீ பாலகிருஷ்ணா தியேட்டர் மட்டும்தாங்க. ஸோ இங்கே தான் எண்ணியை விட்டுட்டு இவன் இன்னைக்கு மதியம் படம் பார்க்க வந்துட்டான். வாரிசுக்கா நம்ம தளபதி நடித்த வாரிசு படம் தான் பார்க்க வந்தேன். நல்ல ஒரு விக்கி ஸ்க்ரீன் பா டால்மி அட்மாஸ்பியர் வேறு லெவலில் இருந்தது. ரஞ்சிதமே சாங்காக இருக்கட்டும், நம்ம தளபதியோட ஃபைட் சீனு மாஸாக இருக்கட்டும், அதோட சிஸ்ஸிங் சீனாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருந்தது. வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் தமிழோட மியூசிக்னா கேட்கணும், பாலகிருஷ்ணா தியேட்டர்ல கேட்கணும், சவுண்ட் வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குள்ளே நீங்க ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஒரு பெஸ்டான ஃபீல் இருக்கணும், நல்ல அட்மாஸ்பியர்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ பாலகிருஷ்ணா டாக்கீஸ்க்கு தான் வரணும். ஏன்னா நம்பர் 1 தியேட்டர், சூப்பரான தியேட்டர், நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும், வேற லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வந்தா. அது மட்டும் நம்ம தியேட்டரில் நீங்கள் படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எங்கேயோ சாப்பிடணும் அவசியமே இல்லைங்க. நம்ம தியேட்டர்லேயே நீங்கள் படத்தை முடிச்சுட்டு டின்னரையும் முடிச்சுட்டே போகலாம். என்னன்னு கேட்கீங்களா, நம்ம தியேட்டரில் பைட்ஸ் அண்ட் டாக்கீஸ்னு ஒன்று புதுசாக உருவாக்கிங்க, ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி தான். உங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்கும், பிரியாணி, ரைஸ், பரோட்டான் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அங்கே தான் நம்ம இப்போ சாப்பிட வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் ஒரு சினிமேட்டிக் ரவுண்ட் அடிக்கலாம் வாங்க. என்ன ஆர்டர் பண்ணிக்கோம்னா, சிக்கன் நூடுல்ஸ், பட்டர் சிக்கன் மசாலா, சிக்கன் லாலிபாப், அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நம்மளோட ஃபேவரட் பரோட்டா. ஸோ வாங்க ஓனாக சாப்பிட்லாம். இப்போ நம்ம நூடுல்ஸை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் நான் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பார்க்கே நல்லா இருக்கு, ரொம்ப மசாலாவாக இல்லாமல் சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஆனால் ஆயில் ரொம்ப இல்லைண்ணே, நார்மலான ஆயிலில் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. பாருங்கண்ணே, சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக தான் இருக்குது. சிக்கனு, எக்கு நல்லா ஜூஸியாக, அந்த எக்கு, அந்த குடமிளகா, குடமிளகா அப்படி சூப்பராக இருக்குது. அந்த டேஸ்ட் அப்படியே இறங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம், சூப்பர். அந்த குடமிளகா போட்டது சூப்பராக இருக்குது, அந்த ஃப்ளேவர் கேரட்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. சிக்கனும் நல்லா தாராளமாக இருக்குங்க, அவ்வளோ சிக்கன். அது சிக்கன் சாப்பிடும்போது அந்த சிக்கன் பீஸ் வந்து நம்ம வாயில் கடிபிடுது, அவ்வளோ நிறையா இருக்குது. சிக்கன்லாம் ரொம்ப அத்தன்டிக்காக இருக்குது. பாவம் எடிட்டர் நிலமை தான் பாவோண்ணே, பாவம். அப்புறம் தூத்துக்குடியிலே
கேஃபட்டேரியா இருக்கிற ஒரே தியேட்டரு நம்ம ஸ்ரீ பாலகிருஷ்ணா தியேட்டரு தான். வெளியில் மழை, ஏசி தியேட்டரு, சாப்பிட்றதுக்கு காதர் பாய் பிரியாணி அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போ படம் பார்க்க வந்தாலும் இங்கே வந்து சாப்பிடாமல் போகிறதே கிடையாது. படம் பார்க்க மட்டும் இல்லை, சும்மா அந்த பீச்சுக்கு போனாலும் வந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு தாங்க போவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதான் மக்களுக்கு உங்களுக்கும் காட்டுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு இன்றைக்கி ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டிருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் வந்து வாங்க, நீங்களும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள், இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக தெரியும். அடுத்தா நம்ம சாப்பிட போகிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். போடு போடு, அடுத்து போடு, எடுத்து போடுறோம். இவ்வளோ சிக்கனாக எடுப்போம், இதுலேயும் சிக்கன் தாராளமாக இருக்கே. எடுத்து போடு, எடுத்து போடு. அதே மாதிரி ரொம்ப மசாலா ஃப்ளேவர்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா பொடிச்சு பொடிச்சாக நறுக்கி போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், இந்த கேரட்டாக இருக்கட்டும், பீன்ஸு எல்லாம் பொடிச்சு பொடிச்சு அந்த முட்டை கூட நல்லா பாயில் பண்ணியிருக்காங்கண்ணா, கூட பண்ணி போட்டிருக்காங்க. இந்த சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த செஃப்போட பேட்டர்னில் இருக்குது. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பண்ணாங்களோன்னா நம்ம செஃப்போட பேட்டர்னில் இருக்குது. அது இதோட பெஸ்ட் என்னன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. நம்ம எல்லோரும் வாங்குற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் பெஸ்ட்டாக கிடைக்குது. கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தாக சூப்பராக இருக்குது. மஸ்ட் டைல் இது ஒன்று. ஸோ அடுத்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா பரோட்டாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பட்டர் சிக்கன் மசாலாவையும் என்னென்னு பார்ப்போம். வாங்க கொடு, அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. ஸோ நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி பிச்சு போட்டு அடித்தா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம டீசெண்டாகவே போகும். ஸோ பட்டர் சிக்கனை ஹைட்டு வாங்க, கிரேவியாக இருக்குது நல்லா. கிரேவியாக இருக்குது, வா டெலிஷியஸாக இருக்குது. ஸோ பரோட்டாவே பார்த்தீங்கன்னா நல்லா லேயர் லேயராக சூப்பராக சாஃப்டாக இருக்குது. செம்மையாக நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கும் போதே வேற லெவலில் இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. சூப்பராக இருக்கு மக்கா. அது கூட பட்டர் சிக்கனை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க இந்த பட்டர் டேஸ்ட் அப்படியே இருக்குண்ணா. அந்த சிக்கன் பீஸும் அந்த பட்டரும் சேர்ந்து அந்த கன்சிஸ்டன்சி வேறு லெவலில் இருக்குது. இதுலேயும் சும்மா இருக்குன்னு சொல்லாத, சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக பாருங்க. அடுத்து சிக்கன் லாலிபப் தான். ஊற்று 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 எடுத்து பிடிச்சி கொடுத்துருக்காங்க, நிம்பு எடுத்து ஊற்றி. சூப்பராக ஊற்றியாச்சு, செம சாஃப்ட், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக உள்ளலாம் அந்த ரொம்ப சாஃப்டாக சிக்கன் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா வந்து அந்த மசாலாஸ் தான். அந்த மசாலாஸ் இறங்குற விதம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. சூப்பராக கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா வீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு என்னமாக்கா, அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. ஃபீல் இங்கே கொடுக்காங்க, தியேட்டரில் ரெஸ்டாரண்ட் ஃபீல் இங்கே தான் கொடுக்காங்க. ப்ரைஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் பெஸ்ட்டாக நார்மலாக எல்லாருமே வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம். நீங்களும் வாங்க, வந்தீங்க வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஆமாம், ஹாய், நம்ம பைட்ஸ் அண்ட் டாக்கிஸில் உள்ள ஒரு ரவுண்ட் அடித்து டிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டு வயிறு முட்டை வந்து நின்னாச்சு. இவங்க நிறைய டிஷ்ஷு ப்ரொவைட் பண்ணாங்க, நிறைய டிஷ்ஷு இருக்குது. எங்களுக்கு கொடுத்த டிஷ்ஷு எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா பரோட்டாவும் பட்டர் சிக்கன் மசாலாவும் தான். அப்படியே பிச்சு போட்டு சாப்பிட்டு கப்புன்னு அடித்தாச்சு, என்னமாக்கா நல்லா அடிச்சாச்சு. உனக்கு என்ன டிஷ்? எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் தான் பிடிச்சது. அந்த கேப்சிகம்லாம் போட்டு சூப்பராக அந்த அரோமா ஃப்ளேவரில் வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இந்த பொங்கலுக்கு நம்ம பைட்ஸில் ஸ்பெஷலாக ரெண்டு ஆஃபர் ரன் பண்ணுறாங்க.
என்னலானா ரெண்டு பரோட்டாவும் ஒரு குவாட்டர் தந்தூரியும் 110 கொடுக்காங்க. அது போக முட்டை பிரியாணியும் குவாட்டர் தந்தூரியும் 180 தர்றாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எப்போலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா January 14, 15, 16, 17 இந்த 4 நாளில் உங்களுக்கு எப்போ நாள் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து சாப்பிட்டு வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் பண்ணி போகலாம். இந்த பொங்கலுக்கு நீங்கள் வாரிசு பார்க்க ஃபேமிலியோடு வந்தாலும், துணிவு பார்க்க ஸ்குவாடோடு வந்தாலும், வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நம்ம பைட்ஸ் அண்ட் டாக்கிஸில் தான் டின்னரை முடிச்சுட்டு வரணும்னு மைண்ட் செட்டோடு வாங்க மக்கா. நிறைய ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு, வந்து சாப்பிட்டு நீங்கள் திருப்தியாக போங்க, திருப்தியாக போய் வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இது போக நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பட்ஜெட் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.